ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எம் ஒன் பேப்பர் பார்த்திங்கன்னா அப்படின்னா நாளைக்கு இருக்கும் நாளைக்கு எக்ஸாமில் எப்படிலாம் அதிக மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸாமில் மறக்காம கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண பாருங்கள் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வந்து கலர முடிஞ்சிருக்கும் அந்த எக்ஸாம் கொஷின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம் ஸோ வாங்க டேட்டில் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒருத்தன பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கேட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிடிசி டிஎல்சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ பி பேப்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக வந்துருச்சு ஒரு சில பேர் கஷ்டமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் வந்துருந்துச்சு ஆனால் உங்களுக்கு படிக்க டைம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம கமெண்ட் டாப்லேயே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம் கொஷின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கொஷின் மீடியமாக வந்துருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியாக வந்திருக்கலாம் ஒரு சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் உங்களை கொஷின் இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போய் நம்ம கமெண்ட் டாப்ல ஓட் பண்ணிருங்க நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நாளைக்கு எம் ஒன் பேப்பர் இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஸ்கூலில் எழுதின மேத்தமெட்டிக்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்படிலாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்கள் எக்ஸாம் வர மாதிரி ஈஸியாக தான் கொஸ்டின் வரும் இருந்தாலும் வந்து நீங்கள் தொடர்ந்து அஞ்சு பேப்பருமே ஈஸியாக தான் இருக்கீங்க சம்டைம்ஸ் வந்து எம் ஒன் பொறுத்த வரைக்கும் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும் ஸோ அப்படின்னு மீடியமாக வரும் ஸோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் சீனியர்ஸ் கூட தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு பேப்பர்ஸ் ஈஸியாக இருக்கனால மேபி வந்து இந்த பேப்பர் கொஞ்சம் மீடியமாக வரலாம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க பாருங்கள் மெத்தட்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மெத்தட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னாலோ இல்லாட்டி உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்ச அப்படின்னாலோ அதை வச்சு நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு சில டாபிக்ஸ்லாம் சொல்கிறேன் அந்த டாபிக்ஸையும் கவர் பண்ண பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இதில் வந்து கேட்கறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒமிட் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருங்க அது என்ன அப்படின்னா கேரள கெமில்டோன் தீரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று லிமிட்ஸாம் ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டிஃபரன்ஷியல் கோஃபிஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் மினிமம் கண்டிப்பாக கேட்குற சான்சஸ் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஜாகோபியன் ரொம்ப முக்கியமான ஒன்று டெய்லர் சீரிஸ் கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க லேக் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எவாலியூட் ப்ரூவ் பண்ணுற மாதிரிலாம் கேட்குற சான்சஸ் இருக்குது பார்ஷியல் இக்குயேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க டபுள் ட்ரிபிள் இன்டக்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வாலி ஓப்ஸ் ஸ்டாலிஸ் எதும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஒரே இல்லை சொன்ன டாபிக்ஸ்லாம் முடிஞ்செல்லாம் வந்து கவர் பண்ணிடுங்க ஸோ இது போக வந்து நீங்கள் எல்லாமே க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இதுலேயும் இருக்க ஃபார்முலாஸ் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணி அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா சம்சயமே நல்ல கடலை ரீகால் பண்ணிருங்க ஸோ ரீகால் அப்படின்னா உட்காந்து வந்து எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கக்கூடாது அதே மாதிரி அந்த ஆன்சர்ஸை மனப்பட பண்ணக்கூடாது நீங்கள் வந்து அந்த மெத்தட்ஸ் எப்படி வருது அந்த ஃபார்முலாஸ் எப்படி வருது அப்படிங்கிற பார்க்கணும் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு டைம் கிடையாது அப்படிங்கிறப்போ நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா போதும் நீங்கள் நைட்டு தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க கால்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு எஃப்எக்ஸ் நைன் நயன் ஒன் எம்எஸ் இது மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ இந்த கால்குலேட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதே மாதிரி இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா யூனிட் வைஸாக எல்லாத்தையுமே வந்து கடைசியாக பார்த்துருக்கேன் என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ முடிஞ்சளவை வந்து உங்களுக்கு கொஷின் கஸ்டமாக கேட்கணுன்னு நினச்சாங்கன்னா சப் டிவெஷன்ஸாக கேட்டுருவாங்க சம்டைம்ஸ் ஒரே கொஷினில் ரெண்டு கொஷினாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மல்டிபிள் டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரே சமயம் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பெரிய சம்ஸாக வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு பேப்பர் ப்ரசென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேப்பர் ப்ரெசண்டேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பேப்பர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க சம்ஸை ஃபஸ்ட்டு வந்து டிலிவ் பண்ணுங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அந்த சம்ஸில் எப்படிலாம் கொண்டு போகலாமோ ஃபார்முலாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பாக்ஸ் போட்டு காட்டிட்டு முடிஞ்செலாம் வந்து ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு ரெண்டு லைனில் ஆன்சர் வந்தாலும் அதை ஃபைவ் லைன்ஸ் ஸ்டெப் வைசாக கொண்டு போகணும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இழுத்து செஞ்சு வைங்க செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கலாம் அப்புறம் நான் வந்து ஸ்டெப் வைஸ் நிறையா கொண்டு போய்ட்டேன் ஆன்சர் தப்பாக வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் சம்மும் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சம்ஸும் தப்பு போட மாட்டாங்க ஆன்சருக்கு உண்டான மார்க்ஸுக்கு மட்டும் தப்பாகும் மத்தபடி ஸ்டெப்ஸுக்கு இருக்க மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நல்லா வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி வந்து பண்ண பாருங்கள் ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ண பாருங்கள் ஏன்னா வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்காக எங்கேயாவது சின்ன மிஸ்டேக் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வந்து திருத்தணும் அப்படின்னா நீங்கள் ரீசெக்அப்பில் தான் உங்களால் முடியும் ஸோ முடிஞ்சால் வந்து யூனிட் வைஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து பார்க்க பாருங்கள் எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக வந்து அதை டிரைவ் பண்ண தெரில அப்படின்னா அந்த ஃபார்மில் வச்சு எப்படியாச்சும் செய்கிற அளவுக்காச்சும் பார்த்துட்டு போயிருங்க ஸோ எம் ஒன் வந்து கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து எம் ஒன் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வரும் அடுத்து கூட கஷ்டமாக வர சான்சஸ் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஈஸியாக பாருங்கள் ஸோ ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு அரியர் வைக்கிறதுக்கு சான்சஸே இல்லை அதனால் நீங்கள் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட்டும் பாருங்கள் உங்களுக்கு கால்குலேஷன் புரியல அப்படின்னாலும் மேட்ரிக்ஸில் இருக்க ஓவரலாக எல்லாத்தையும் பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்போவே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டினில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ மேக்சிமம் கொஸ்டின் ஈஸியாக தான் வரும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள் ஸோ இருந்தாலும் வந்து கொஸ்டின ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அட்டென்ட் பண்ண பாருங்கள் பேஜஸ் நிறையா கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக சமந்த இல்லாமல் ஸ்டெப்ஸ் இல்லாமல் ரிலேட்டடாக இருக்க ஸ்டெப்ஸை கொண்டு போக பாருங்க கண்டிப்பாக உங்களால் வந்து நல்லா மார்க்ஸ் எடுக்க முடியும் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு பேப்பர் எப்படி நல்லா எழுதினீங்களோ அதேமாதிரி நாளைக்கும் இந்த பேப்பர் நல்லா முடிச்சிருங்க கண்டிப்பாக வந்து எல்லோரும் நல்லா மார்க்ஸ் எடுப்பீங்க